கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தற்காலிகமாக இரத்த தானம் செய்ய முடியாது என்பதால் வரும் காலங்களில் இரத்த வங்கிகளில் இரத்த பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது மே ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் ரத்த தானம் வழங்குவதில் உள்ள கட்டுப்பாடுகளால் இரத்த வங்கிகளில் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக இரத்த வங்கி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இதனால் தடுப்பூசி செலுத்தும் முன் இளைஞர்கள் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யார் வேக்சினேட் பண்ண போகிறாங்களோ அந்த எலிஜிபிள் டோனர்ஸ் எல்லாருமே ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து ஒரு நியர்பை அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளட் பேங்க்கில் போய் ப்ளட் டொனேட் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ இதை வந்து ஒரு பெரிய டிரைவாக பண்ணி ஏன் ப்ளட் எடுக்கிறது வந்து தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ப்ளட்டே எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் அதுக்கு மேலே அது எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து கூல் பண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து இளைஞர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் என்னென்னா நீங்கள் வந்து வேக்சினேட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் இருக்க ப்ளட் பேங்க்குக்கு போய் ஒரு ஒன் வீக் முன்னாண்டே போய் ப்ளட் டொனேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேக்சினேட் போட்டுக்கலான்ட்டு அப்படி பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக ப்ளட்டு வந்து எல்லா ப்ளட் பேங்க்லேயும் இருக்கும் சென்னை தரமனையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்தின் இரத்த வங்கியில் ரத்த பற்றாக்குறை ஏற்படும் நிலை குறித்து சன் நியூஸில் நேற்று செய்தி வெளியானது இதன் எதிரொலியாக ஏராளமான இளைஞர்கள் இரத்த தானத்திற்கு முன் சென்றுள்ளனர் இந்த சன் நியூஸில் நேற்று பார்த்துட்டு இந்த செய்தியை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க நான் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸும் நான் சொல்லணும் கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துட்டே இருந்தது எங்களால் அட்டன்ட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க எல்லாரும் இதை பற்றி ரொம்ப விசாரித்தாங்க நிறைய பேர் வாலண்ட்ரியாக வந்து பிளட்டு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக கூப்பிடுறோம்னு சொல்லியிருக்கோம் அதுலேயே நேற்றே நிறைய பேர் டைரெக்டாகவே வந்து கூட நிறைய பேர் பிளட்டு கொடுத்துட்டாங்க நோய்க்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் போன்று பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து ரத்தம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இந்நிலையில் இளைஞர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பின் அவர்களால் சிறிது காலத்திற்கு ரத்த தானம் செய்ய முடியாது இதனை கருத்தில் கொண்டு தடுப்பூசி போடுவதற்கு முன் இளைஞர்கள் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்பதை இரத்த வங்கி அமைப்பாளர்களின் கோரிக்கையாகும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க